Hi everyone, welcome to our channel. Let's learn daily. So, in the video, we are going to talk about 12th standard lesson 3 in the B vector along equatorial line. That is magnetic field along equatorial line. So, already axial line is going to be electric field. We are going to talk about the answer. Compare it to the same thing. We are going to constant term to vary. Okay, right? So, if we are going to talk about magnet. அதில் இருக்க போல்ஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஓகேவா ஸோ அப்போ அதில் இருக்கிற அந்த போல்ஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லுவாங்க கியூஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கியூஎம் ஓகேவா ஸோ அந்த இடத்துல இருக்கு அப்போது உங்களுடைய ஈக்குவட்டோரியல் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் போலில் இருந்து நம்ம லைன் ட்ரா பண்ணி அதை எக்ஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம் அப்போ ரிசல்ட் அண்ட் வெச்சா நம்ம ஆக்சுவலில் இருக்கும் இது உங்களுடைய பிஎன் வெச்சா இது உங்களோட பிஎஸ் ஸோ நார்த் போலில் இருந்து சவுத் போல் போவோம் ஸோ அதனால் இங்கே வந்து அவுட் சைடில் ஏரோ போட்டிருப்போம் இங்கே டவுன் டைரக்ஷனில் ஏரோ போட்டிருப்போம் ஓகேவா ஸோ அப்போ ரிசல்ட்டர் இதோட காம்பினேஷன் இங்கே இருக்கும் ஸோ அப்போது சொன்னீங்கன்னா அதில் வேரியாகன்றதுனால ரெண்டுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோடைய காம்பனன்ஸாக பிரிப்போம் இப்போ அது காம்பனன்ஸ்ன்னு வரும்போது என்ன வரும் பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் காம்பனன்ஸ்ன்னு வரும் ஸோ எப்பயும் போனதான் நீங்கள் லெவன்த்தை படிச்ச மாதிரி தான் பேரலல் கூடிய சைனில் போடுவோம் அதே இது பர்பெண்டிகுலர் கூடிய காஸ்டில் போடுவோம் ஸோ அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய என் வெக்டருக்கு இந்த ஈக்குவட்டோரியல் லைனுக்கு பேரலாக இப்படி போடுவீங்க சைன் கிட்டாவல் அதே மாதிரி காஸுக்கு இந்த டைரக்ஷனில் வரும் ஸோ அதை மேலே டிலைன் போட்டிருக்கோம் அப்போ பி பிஎல் சைன் டீட்டா ஜேகே அதாவது பிஎல் சைன் டீட்டா ஜேகே இது நார்த் போலுக்குரிய சவுத் போலுக்குரிய மேக்னெட்டிக் ஃபீல் பேரலல் காம்பனன்ஸ் அதே மாதிரி பர்பெண்டிகுலர் காம்பனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது மெயின் இப்போ இதுக்கு பர்பெண்டிகுலராக இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக கன்சிடர் பண்ணுவோம் இப்போ பி வெக்டர் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே இதில் தான் உங்களுடைய பிஎன் காஸ் தீட்டாவும் இருக்கும் பட் இது வந்து மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது ஸோ ஆக்சிஸ் கேப் போடுவோம் நார்மலாக எக்ஸ் ஒய் ஸோ அந்த சைட் பொசிஷன் என்ன சொல்லுவோம்னா மைனஸ் எக்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதனால மைனஸ் சைன் சேர்த்துருக்கும் அது மாதிரி சைனுக்கும் இங்கிட்டு தான் வரும் ஸோ அதனால மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் ஓகேவா ஸோ அப்போது ரெண்டு காம்பனன்ஸாக பிரிக்கிறோம் பேரலைல உங்களோட ஈக்குவட்டோரியல் லைனுக்கு பேரலாக இருக்கிறது விஎன் சைன் தீட்டா அதே மாதிரி பர்பெண்டிகுலர் வர்றது மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா இது ஜே கேப் இது ஐ கேப்ல அதே மாதிரி உங்களுடைய சவுத் போல் கெடுத்துனீங்க அப்படின்னா பிஎன் சைன் தீட்டா ஜே கேப் பேரலில் பர்பெண்டிகுலர் வந்து மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் ஸோ பெருசு எழுதியாச்சு இப்போ இது ரெண்டு காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாகவும் இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் இருக்கும் ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும் இப்போ ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதும்போது இது ரெண்டு காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் வரும் ஏன்னா இது ரெண்டு ஈக்குவலாகவும் இருக்குது ஒரே டைரக்ஷன்லேயே இருக்குது ஸோ அதை சம் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னா மைனஸ் சைன் போடும்போது கேன்சல் அவுட் ஆயிரும் ஸோ இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும் ஸோ அப்போ நமக்கு தேவையான பிஓட வேல்யூ தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ இருந்தது யூனார் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ஸ்கொயர் ஸோ இங்கே உங்களோட டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போலுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கியூஎம் அதாவது ஈக்குவட்டோரியல் லைனோட சென்ட் அந்த லைன் ஜாயின் ஆகுது அங்கேருந்து சவுத் போல் அண்ட் நார்த் போல் ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் எல்லு அப்போ டோட்டல் லென்த் என்னது டூ எல் அதே மாதிரி நடுவில் இருக்கிற ஈக்குவட்டோரியல் லைனோடைய டிஸ்டன்ஸ் ஆர் அப்போ இந்த சைடு இருக்கிறது உங்களுடைய பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ அது எதோடைய வேல்யூனா இந்த டிஸ்டன்ஸோடைய வேல்யூ அது ஆர் ப்ரைம்னு சொல்லி எடுத்துருக்கோம் மேலே இப்படி கோடு போட்டால் ப்ரைம்னு வாசித்துடும் ஸோ பட் ஆர் ப்ரைம் அப்போ அதோடைய வேலை என்ன பண்ணணும் பிதாகரஸ் தியரப்படி ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஸோ அதை தான் எடுத்து எழுதியிருப்போம் ஸோ பிஓடைய வேலை என்ன மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த ஆர் ஆர் ஸ்கொயர் ஆர் இடத்துல நம்ம இங்கே ஆர் ப்ரைம் இருக்குது ஸோ அதனால ஆர் ப்ரைம் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம் ஸோ புக்கில் ரெண்டையும் சேர்த்து போட்டிருப்பாங்க எப்படி ஸோ அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க ஸோ இப்போ டோட்டல்னால் நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செய்வோம் ரெண்டையும் சம் பண்ணுவோம் ஸோ சம் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் எல்லாத்தையும் தான் வேணும் ஸோ பிஎன்ற அதோடைய பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் கோம்பனன்ட் அதேமாதிரி பிஎஸ்க்குரிய பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் கோம்பனன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுடைய இந்த ரெண்டு காம்பனண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுனால கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் ஆப்போசிட் ஆக்ஷனில் இருக்குது ஸோ ஒன்று பாசிட்டிவ்ல போடியோ ஒன்று நெகட்டிவ்ல போடியோ ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகாது இதுவாக நாங்கள் இது மட்டும் இருக்கும் ரெண்டுமே மைனஸ் காமனாக இருக்குது ஸோ மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா பிஎன் பிஎச் ரெண்டும் காஸ்டிகா ரெண்டு காமனாக இருக்கிற அதையும் காமனாக எடுத்து பிஎன் பிளஸ் பிஎஸ் போடுவோம் இன்ட்டு காஸ்டிகா ஐக்கியா ஓகேவா ஸோ அப்போது ரெண்டோடைய மேக்னிட்யூடும் ஸ்டேபிள் தான் அதனால என்ன போட்டுக்கலாம் டூ ப்ரைம்ஸ் யூ ஆன் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ப்ரைம் ஸ்கொயர் அது போட்டுட்டு காஸ்டிகா ஐக்கியாப் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் இனி நம்ம அந்த காஸ்டிகாப்பு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம்
ஸோ அப்போ இந்த தீட்டா எடுத்துக்கோங்க, இந்த சைடு நமக்கு தெரியும், அதே மாதிரி இந்த சைடும் தெரியும். ஸோ நீங்கள் இந்த சைடுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது என்ன உங்களோட ஹைபோடனியூஸ், இது உங்களோட அட்ஜசன்ட். ரெண்டையும் ரிலேட் பண்ணுறது என்னது, காஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ காஸ்ட் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடனியூஸ் போட்டிருப்போம். அட்ஜசன்ட் சைடோட லென்த் வந்து எல்லு, கீழே இந்த சைடு வரும். ஸோ இந்த லென்த்து வேணும் நமக்கு. ஸோ இதை எடுக்கல, இதை எடுத்துக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைடு எல்லு பை ஆர் ப்ரைம், ஹைபோடனியூஸ் ஆர் ப்ரைம். ஸோ அப்போ இது என்ன, ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைட். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், அட்ஜசன்ட் சைடு எல்லு, அதே ஹைபோடனியூஸ் நமக்கு இந்த சைடு, அதாவது இது ப்ரைம் அப்படின்னா இருக்கிறவுக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ இது ஆர் ப்ரைம். ஸோ அப்போ உங்களுடைய தீட்டா வச்சு நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு என்ன வரும், அட்ஜசன்ட் சைன் பை ஹைபோடனியூஸ் வரும், ஓகேவா. ஸோ அப்போ எல் பை ஆர் ப்ரைம், ஆர் ப்ரைம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை காஸ் தீட்டா இருக்கிற வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஆர் ப்ரைம் ஸ்கொயர் இருக்குது, ஆர் ப்ரைமோடைய வேல்யூ என்ன நமக்கு, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இப்போ ரூட் எழுதுறோம். ஆனால் ஸ்கொயரடி போடும்போது இது கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த வெறும் டேர்ம் மட்டும்தான் இருக்குமா. ஸோ இப்போ எப்படி இருந்திருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்கும், கீழே உள்ள டேர்ம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இங்கே ஒரு டூ இருக்கு, இதை பவர்ல ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். ஸோ இதில் இதை கேன்சல் அவுட் பண்ணி திரும்ப இது மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கும், ஓகேவா. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு நமக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் வந்துட்டு, ஸோ பேஸ் ரெண்டு சேமான பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ என்ன போட்டுக்கலாம், ஆக்சுவலாக த்ரீ பை டூ போட்டுக்கலாம். ஸோ அதனால் பேஸ் என்ன போட்டுக்கோன்னா, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூன்னு போட்டுருக்கோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா, இங்கே டூ கியூஎம் என்னன்னு ஒரு டேர்ம் இருக்கும், ஆக்சுவலாக அதை பிஎம்னு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம அந்த மொமெண்ட்டை வச்சு படிச்சிருப்பீங்களே, அதுதான் என்னது பிஎம் பிஎம். அப்போ டூ கியூஎம் எல் அதை மாற்றிடலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மைனஸ் நியூரா பிஎம் ஐ கேப் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூ இருக்கும். ஸோ பவர் எப்படி வந்து சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆரை கம்பேர் பண்ணும்போது எல்லோடைய வேல்யூ என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பை டூ இருக்கும், ஸ்கொயரும் ஸ்கொயரும் போய் கேன்சல் அவுட் ஆகி ஆர் கியூப் மட்டும் வந்துருக்கும் நமக்கு. இங்கே இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இந்த ஃபோர் டவ் டிவைடன் பை ஆர் கியூப்னு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பிஎம் ஐ விட்டார் அப்படின்னு ஐ கேப்னு, அதாவது பிஎம் கேப் அப்படின்னு மாற்றிக்கலாம், இல்லைனா பிஎம் விட்டாரோ போட்டுக்கலாம். ஸோ இனிமேல் போடலாம். ஸோ பி விட்டார் இப்போ மைனஸ் நியூ நான் பை ஃபோர் ஃபைவ் பிஎம் விட்டார் பை ஆர்க்கு. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர், உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஈக்வட்டோரியல் லைனில் இதுதான் உங்களுடைய பி விட்டாரோடைய வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஈக்வட்டோரியல் லைன் கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் நார்மல் அந்த காம்போனோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்ற பிரச்சனையோ அந்த காம்போனன்ஸாக பேரலாக நீ போகப்படிக்கலாம், பேரலாக டேர்னு கேன்சல் அவுட் ஆயிரும், போகப்படிக்கலர் மட்டும்தான் ஆட் ஆகி வரும். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கஷ்டப்படுறோம், இந்த டேர்ம் கிடச்சிருக்கும் காஸ்டிட்டாக இருக்கிறதுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம். ஸோ எல்லோடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ இந்த வீடியோ நான் ஆட் அவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.